ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தேர்ஸ்டே பிளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிறனோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இதோடையே இப்போ நம்ம லஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சமைக்கிறதுக்கு. வாங்க என்ன ரெசிபின்னு உள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா அவியல் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு காயை வேக போட்டுடலாங்க. இன்றைக்கி எந்திரிச்சதுலேருந்தே எனக்கு அவியல் பண்ணணும்னு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சுங்க. நமக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு சில ரெசிபிஸ் நம்மளை வந்து யோசனையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை சாப்பிட்டே ஆகணும், இல்லை அதை சமைச்சு நம்ம பண்ணியே ஆகணும்னு ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா. அது போல் எனக்கு இன்றைக்கி அவியல் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அவியல் கூட வேறு என்ன மெயின் கோர்ஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு யோசிக்கும் போது காரக்குழம்பு தோணுச்சுங்க. ஸோ கத்திரிக்காய் பூண்டு போட்டால் காரக்குழம்பு கொஞ்சமாக பண்ண போகிறேன். அப்புறம் அவியல் தான் மெயின். இது கூட தயிர் இருக்கும், ஒயிட் ரைஸ் இதெல்லாம் இருக்குங்க. ஸோ அவியல் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேரட்டில் ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் கேரட் சேர்க்கலைங்க, ஒரு கால்வாசி தான். அப்புறம் முருங்கைக்காய், ஃப்ரோசன் முருங்கைக்காயில் ஒரு 7-8 எடுத்து இந்த மாதிரி இந்த சைஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸுங்க, பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பீன்ஸ் எடுத்து இதை நம்ம வேக போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அவியலை, அவியலுக்கான இந்த காய்கறியை நல்லா வதக்கிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து டைரெக்டாக அப்படியே தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணிடுவாங்க. நான் வந்து இதை லைட்டாக சோட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியில் வேக வைக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரோசன் முருங்கைக்காங்க. எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த சைஸுக்கு. ஏன்னா சிலதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பெருசாக இருந்தாலும் அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் எல்லாமே ஈவனாக கட் பண்ணிட்டேன். லைட்டாக வதக்கி விட்டால் போதுங்க, ஒரு 1 மினிட்டுக்கு. இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சிடலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஜஸ்ட் ஒரு டம்ளர் கிட்ட விடுறேன், ரொம்பவும் தேவைப்படாது. இதில் வந்து என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நானும் பார்த்துருக்கேன் நிறைய காய் சேர்ப்பாங்க, பட் நான் இன்றைக்கி இந்த காய் மட்டும் சேர்த்து பண்ணுறேன். ஸோ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோங்க, கொஞ்சமாக உப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். ஏன்னா உப்பு அதில் பிடிக்கட்டும், காயில் அப்போ தான் உப்பு பிடிக்கும். சேர்த்து கலந்து விட்டுட்டு லிட்டை போட்டு மூடிடலாங்க, நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இல்லைங்க, நமக்கு காயெல்லாம் வெந்துருச்சுங்க. நான் உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து உடச்சி பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் விழுதை ரெடி பண்ணிக்கலாங்க, தேங்காய் விழுதை ரெடி பண்ணிக்கலாங்க அவியலுக்கு. ஸோ இங்கே வந்து நல்லா என்ன சொல்லுது, ஒரு கை அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃப்ரோசன் தேங்காய். இப்போ தான் சில்னஸ் போய் இதை வார்ம் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தேங்காய் கூட வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் 3 தாங்க சேர்க்குறேன், ரொம்ப ஸ்பைஸியாக ஆயிரப்போதும்னு சொல்லிட்டு. அப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. ஏன்னா தேங்காய் விழுது ரெடி பண்ணியாச்சுங்க, இப்போ உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா இப்போ தான் ஆன் பண்ணி விட்டேங்க. ஏன்னா வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு காயெல்லாம், ஸோ குழஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் தேங்காய் போடும்போது ஆன் பண்ணுறேன். தேங்காய் விழுதை சேர்த்தியாச்சுங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு பச்சை வாசம் போகணும், போனதும் நம்ம இந்த உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது சேர்த்து சூப்பராக நல்லா இதாகிடுச்சுங்க. நமக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. காய் மட்டும் உடையாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த அவியலோட இதுவே அப்படி தான், காய் உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் தான் அது ஒரு அழகு. இப்போ நம்ம தயிரை சேர்த்துடலாங்க. தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியது தாங்க. ஸோ நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே உள்ளே சேர்த்துட்றேன். கேஸை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா தயிர் ஊற்றிட்டு
நம்ம ரொம்ப குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா தயிரை சேர்த்திட்டு ஒரு கலை கலந்து இறக்கிட்டோம்னா அவியல் ரெடி. எந்த வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்குங்க. நீங்கள் வந்து தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றிக்கோங்க வேக வைக்கும்போது. நான் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டேன், அதனால் எனக்கு இப்படி இருக்குது. பட் எனக்கு ஃபைன், எனக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஸோ இந்த அவியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி லிக்விடாக இருக்குன்னா, நான் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக விட்டுட்டேன். நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்து விட்டுக்கோங்க. ஸோ எங்களுக்கு இப்படி இருக்கிறது ஓகே தாங்க. நான் டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவியலுக்கான விஷயம் பக்கத்தடுப்பில் வச்சுட்டாங்க, அங்கே அது ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த இரும்பு சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம காரக்குழம்புக்கு தரைச்சிக்கலாங்க. ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. ஏன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே தாளிச்சிடுவேன், எந்த ஒரு ஐட்டத்துக்கும் தாளித்து அப்படியே ரெசிபியை கண்டினியூ பண்ணிடுவேன். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெடிக்க தொடங்கினதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு, இது கூடவே சின்ன வெங்காயம், சும்மா ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம். நமக்கு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சுருக்கலாம். நமக்கு பூண்டு வெங்காயம் பாதி வதங்கி வச்சுங்க. இப்போ கத்திரிக்காய் வச்சுருக்கலாம். நான் ஒரே ஒரு கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணி போடுறேங்க. ஸோ வெறும் கத்திரிக்காய் பூண்டு போட்ட குழம்பு சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் வதங்கும் போதே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியிலேயே கால் வாசி தாங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம புளி தண்ணியும் சேர்ப்போம், ஒரு மாதிரி ஓவராக புளிப்பு தட்டிடும். ஸோ லைட்டாக பேருக்கு தக்காளி இருந்தால் போதும், அப்போ தான் உங்களுக்கு இந்த புளிக்குழம்பு காரக்குழம்பெல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க, ஒரு அரை டீஸ்பூனுக்கு. இதுக்கு அடுத்ததாக வந்து காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், இதில் தனியாவும் கலந்துருக்கிறனால நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட அடுத்ததாக சேர்க்க போகிறது குழம்பு தூளுங்க, நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன். ஸோ குழம்பு தூள் இல்லைன்னா விட்டுருங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு ஐட்டத்துக்கெல்லாம் குழம்பு தூள் கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருப்பீங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கிறோங்க. அசல் வந்து பார்த்தீங்கன்னா கோலி குண்டு அளவுக்கு எடுத்து நல்லா வந்து தண்ணியில் நான் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே உள்ளே சேர்த்துட்றோம். ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்காதீங்க புளி, புளி கொஞ்சம் மிதமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது புளிப்பு வந்து ஓவராகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ தக்காளியும் பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி ஆல்மோஸ்ட் டன் தான். உங்களுக்கு அந்த பச்சை வாசம் போனதும் அவ்வளோதாங்க, ரெசிபியும் முடிஞ்சிடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. கொதிச்சு கொதிச்சு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும், அப்போ நம்ம இறக்கிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரக்குழம்புக்கு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும், உங்களுக்கு அப்படியே ஒரு செமி திக்காக வந்ததும் இறக்கிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து அந்த அவியலை வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இதை திறந்து பார்க்குறேன், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சிம்பிளாக இருக்கான்னு நினைக்கலாம். ஆமாங்க, நான் எப்போ காரக்குழம்பு பண்ணாலும் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ஒன்று கத்திரிக்காய் முருங்கக்காய் இருக்கும் கூட, சில நேரம் வெறும் கத்திரிக்காய் இருக்கும், சில நேரம் வேறு எதாவது காய் கூட நான் ஆட் பண்ணி பண்ணுவேன். ஆனால் மெத்தடு பார்த்திங்கன்னா இது தான். இது வந்து நான் வந்து இன்னும் நல்லா வந்து திக்காக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம். இப்போ ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க, நமக்கு இப்போது குழம்பு வந்து ரொம்ப திக்காயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் டம்ளர் சுடு தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வச்சு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன், லைட்டாக தண்ணியை விட்டு நல்லா வந்து ஒரு கொதி வச்சு இறக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு கன்சிஸ்டன்சி இதாயிடும். சூப்பராக சமைச்சு முடிச்சாச்சுங்க. ஒயிட் ரைஸும் ரெடி. நம்மளுடைய காரக்குழம்பு, அவியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் போட்டிருக்கோம், கூட கார்ன்ஃப்ளெக்ஸும் போட்டிருக்கோங்க. கிறிஸ்பியாக கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, சி யூ சூன்.